Hello friends, welcome to my channel, your companion. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரியை பற்றின ஒரு சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம என்ன தான் மெனக்கட்டு பூரி செஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது, இந்த மாதிரி உப்பலாக இல்லை, கிறிஸ்பியாக இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக அப்பளம் மாதிரி சப்பாத்தி மாதிரி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூரி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து எப்பவும் போல் பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து தண்ணியும் மாவையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். அதனால பூரி பிசைகிறதுக்கு நான் வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், நார்மலான பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நம்ம சப்பாத்தி பிசைகிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி சாஃப்டாக வரும். பூரிக்கு பச்சை தண்ணி போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த தண்ணியிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, அதிலே கொஞ்சம் மீதியாயிருக்கு. பாருங்கள், ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி மீதியாயிருச்சு. மாவு வந்து நல்லா திரட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு பிசைகிற அளவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். பிசைஞ்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பூரிக்கு மாவு வந்து ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து மாவு பிசைஞ்ச உடனே டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருந்த மாவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 12 பூரி வந்துச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக உருட்டிட்டு அதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால சைட்ஸில் விரிசல் எதுவும் இருக்காது. ஏன் விரிசல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல விரிசல் இருந்தாலும் அந்த மாவில் வந்து ஓட்டை விழுந்துடும். நம்ம தேய்க்கும் போதோ இல்லை எண்ணெயோட சூட்டுனாலேயோ ஓட்டை விழுந்துடும். அப்படி ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக எண்ணெய் உள்ளே போயிடும், அதனால பூரி வந்து உப்பி வராது. அதனால் மேக்ஸிமம் கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, இனி இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு மாவு தொட்டு தேய்க்க போகிறது கிடையாது, எண்ணெயை தொட்டு தான் தேய்க்க போகிறோம். அதனால எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சூடான எண்ணெய் தான் தேவை அப்படின்னு இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக இருக்கிற எண்ணெயவே எடுத்துக்கலாம். நான் வந்து பாட்டிலிருந்து எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இதிலிருந்து எடுத்துட்டேன். இப்போ பூரியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு உள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக சாஃப்டாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்படி திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா தான் அந்த எண்ணெயோட சூட்டு வந்து ஈவனாக பரவி பூரி வந்து ரெண்டு சைடும் நல்லா உப்பி வரும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பூரி மட்டும் இப்போ வீடியோக்காக தேய்ச்சி காட்டுறேன். அந்த 3 பூரியுமே நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ்லேயே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக தேய்ச்சிங்க அப்படின்னா பூரி வந்து ஒரு சைடு உப்பி வரும், ஒரு சைடு ஃப்ளாட்டாக வரும். இப்போ 3 பூரி தேய்ச்சாச்சு, இனி இதை வந்து நம்ம போட்டுடலாம். எண்ணெய் பாருங்க எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம மாவை உள்ளே வச்சோடனே இந்த அளவுக்கு பபிள்ஸ் ரிலீஸ் ஆகணுங்க. அப்போ தான் எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு சூட்டில் நீங்கள் மாவை சேர்த்துட்டிங்கன்னா தான் உடனே உப்பி வரும். பாருங்கள், போட்ட உடனே உப்பி வந்துருச்சு, சைட்ஸில் எதுவும் விரிசல் இல்லை. அதனால நம்மளுக்கு ஓட்டை எதுவும் விழுகாமல் பூரி வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே உப்பி வந்துருச்சுங்க. பூரி வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், திருப்பி போட்ட உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இந்த சைடும் இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கணுன்னா நம்ம எடுத்துடலாம். சிலருக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா பிடிக்கும். சிலருக்கு வந்து கலர் கருகாமல் கரெக்டாக வெள்ளை கலரில் வேணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 2வது பூரி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேய்க்கிற பூரி வந்து எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற அளவுக்கு தான் நீங்கள் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் உடனே உப்பி வரும். நான் ஏன் 3 பூரி தேய்ச்சி 3 போட்டு காட்டுறேன் அப்படின்னா, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம்
நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் தேய்ச்ச மூணு பூரியுமே பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேய்ச்ச எல்லா பூரியுமே போட்டு காட்டுறேங்க. இவ்வளோ தாங்க பூரி பர்ஃபெக்டாக வர்றதுக்கான டிப்ஸு. மாவு பிசையும் போது கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கோங்க, தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. அதாவது மாவு டைட்டாக இருக்கணும், தேய்க்கும் போது அதோடய திக்னஸ் வந்து சப்பாத்தி அளவுக்கு தின்னா இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பூரியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றிருக்க எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இவ்வளோதான், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான பூரி வருங்க, கண்டிப்பாக எந்த ஒரு ஃப்ளாப்பும் ஆகாது. மூணாவது பூரியும் போட்டாச்சு பாருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்பளம் பொரிக்கிற நேரம் தாங்க ஆகும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் வீட்டில் பூரி செய்வீங்க, ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்களும் நல்லா புசு புசுன்னு பூரி சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமாக இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணல, வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிலர் வந்து பூரி கொஞ்சம் உப்பலாக வரத்துக்காக ரவை சேர்த்துப்பாங்க, நான் வந்து ரவை சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூரி வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும், அதனால ரவை சேர்த்துக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பூரி இந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ காட்டுறேன் பாருங்க, பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், பூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா வச்சுருக்கிறேன், அதையும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி எங்களோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அப்புறம் சில பேர் நினைப்பீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பூரி வந்து இப்படி உப்பலாகவே இருக்குமா அப்படின்னு. பூரினாலே சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும், நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், அவ்வளோதாங்க, சூப்பரான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.